Good morning, welcome all. Good morning, very good morning. Happy Sunday, very good morning. Very good morning, welcome, welcome all to the live session. இப்போ இங்க குளிர் ஜாஸ்தியா இருக்கு, அதனால 5:30க்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதான் 10 minutes 20 minutes டிலே ஆயிடுதுங்க. ரொம்ப குளிருது. என்ன சார் வெயில் காலத்துல குளிருதுங்கிறீங்கன்னா, ஆமா இங்க பனி பெய்யுது நான் இருக்கிற இடத்துல. ஓகே, எனிவே இப்போ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் பார்க்குறோம். செவரல் நெமட்டோட்ஸ், நெமட்டோட்ஸ்னா அந்த புழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்னா என்ன? பிளான்ட் ரெசிஸ்டன்ட் டு பெஸ்ட், பிளான்ட்ஸுக்கு வந்து பூச்சிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை கிடைத்து விடுகிறது. ஓகே, செவரல் நெமட்டோட்ஸ், நிறைய புழுக்கள். நெமட்டோட்ஸ் பேரசைட், நெமட்டோட் பேரசைட். பேரசைட்னா என்ன? ஒரு லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து ஃபுட்டை அப்சார்ப் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் பேரசைட். பேரசைட்டுக்கு ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஹோஸ்ட் வேணும். அப்போ இந்த நெமட்டோட்ஸ் பேரசைட்ஸ் அப்படிங்கிறாங்களே, இது வந்து பிளான்ட்ல இருந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்குது, உயிர் உள்ள பிளான்ட்ல இருந்து. செவரல் நெமட்டோட்ஸ் பேரசைட்டிஸ் a wide variety of plants. ஸோ பிளான்ட்ஸ்ல அது பேரசைட்டா இருக்கு. பேரசைட்டிஸ் அப்படின்னா நிறைய நெமட்டோட்ஸு வைட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ல பேரசைட்டா இருக்காங்க. நம்ம தலையில பேன் இருக்குல்ல, உடம்புக்குள்ள டிசீஸ் காசிங் பாக்டீரியா போகுது இல்ல, அதெல்லாம் பேரசைட். ஓகே, a nematode Meloidogyne incognita, Meloidogyne incognita. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. நெமட்டோட் பேரு Meloidogyne incognita. நெமட்டோட நேம், அந்த புழுவோட நேம் வந்து Meloidogyne incognita. Infects the roots of tobacco plant and causes great reduction in the yield. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிருக்கிறது மட்டும் பாருங்க. புழுவோட பேர் என்ன, நெமட்டோடோட பேர் என்ன, இதுதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, நீட் எக்ஸாம்ல. இப்படிதான் படிக்கணும், ரிவிஷன் பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும். அப்பதான் கட கட கடன்னு படிச்சுட்டு போக முடியும், இல்லைன்னா ஸ்லோவா தான் போவீங்க. இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ல என்ன சொல்றான்? Meloidogyne incognita is a nematode. அதோட ஹோஸ்ட் பிளான்ட் இல்லைன்னா அது எது மேல போய் பேரசைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கு? டொபாக்கோ பிளான்ட். டொபாக்கோ பிளான்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்கல் பிளான்ட். ஏன்னா சிகரெட்டு, பீடி, புகையில, கூல் லிப்ஸ், அது லொட்டு லொஸ்கெல்ல அதுதானே வருது. அது குறைஞ்சி போச்சுன்னா ஃபாரினர்ஸ் ரொம்ப பாதிச்சிருவான். அவன் கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு வித்தவுட் அந்த சிகரெட் அவங்களால இருக்க முடியாது. பட் நம்ம டெம்பரேச்சருக்கு அது குடிக்கவே கூடாது, டிசீஸ் வரும். பரவாயில்ல, விட்டுருங்க. டொபாக்கோ பிளான்ட்ஸ் அண்ட் காசஸ் கிரேட் ரிடக்ஷன் இன் ஈல்ட். A novel strategy, novel strategy na new strategy na artham, was adopted to prevent this infestation. Infestation and the parasite poi ukandirukla adha, which was based on the process of RNA interference. RNA interference adoda short form RNAi, RNA interference appdin solrom. adana RNA interference nalla gavanikkanum. idoda theme DNA irukku. DNA la oru segment transcription nadandhu mRNA va form pannudhu. டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து mRNA ஃபார்ம் பண்ணுது. mRNA இஸ் ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட். சிங்கிள் ஸ்ட்ராண்டா mRNA இருந்தால் தான் அது ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும், ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். இப்போ Meloidogyne incognita இருக்கு இல்லையா, Meloidogyne incognita, அதுலேயும் DNA இருக்கும், mRNA ப்ரொடியூஸ் பண்ணும். அது அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ தான் அது சர்வைவ் ஆகும். டிரான்ஸ்லேஷன் நடந்து ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆர்என்ஏவை இன்டர்ஃபியர் பண்ண போகிறோம். ஆர்என்ஏவை இன்டர்ஃபியர் பண்ண போகிறோம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்துருச்சு இல்ல, அதோட காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏவை கொடுத்தா அந்த ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா மாறிடும். டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ கேன் நாட் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன். இதுதான் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க, ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது இதுதான். ஆர்என்ஏவை போய் இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம அதை ஸ்டாப் பண்றோம். அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் இல்லைன்னா த Meloidogyne incognita, த பேரசைட் வில் டை, இறந்து போயிடும். ஆர்என்ஏ ஐ டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் as a method of cellular defense. இது வந்து எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசத்திலையும் நார்மலாவே நடக்குது. RNA interference வந்து எல்லா யூகேரியாட்டிக் செல்லையும் நார்மலாவே நடந்துகிட்டு தான் இருக்கு. டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ்னா என்ன? எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு, தற்காத்துக்கிறதுக்கு நார்மலாவே யூகேரியாட்டிக்ல RNA interference நடக்குது. இது அசசன் ரீசன்ல கேட்கலாம். இந்த லைன் படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்லாம போயிடாதீங்க. RNA interference மெத்தட் வந்து எல்லா யூகேரிட்டிக் ஆர்கானிசம்லயும் நடக்குது. இப்போ இதை படிக்கும் போது நமக்கு சிம்பிளா ஓகே அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அசெசன் ரீசன் இந்த லைன் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா யூகேரியாட்டிலையுமா ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதனாலதான் படிக்கும் போதே உள்வாங்கி படிக்கணும், ஃபோக்கஸ்டா படிக்கணும். எல்லா யூகேரியாட்ஸ்லயும் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சின்சியரா சீரியஸா அந்த லைனை படிச்சீங்கன்னா அங்க எக்ஸாம்ல போய் அசெசன் ரீசன் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது கரெக்ட்பா அசெசன் இஸ் ரைட் அப்படின்னு ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் இது என்னது சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிபிக் எம்ஆர்என்ஏ டியூ டு ஏ காம்ப்ளிமெண்டரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிக்யூல் தட் பைண்ட்ஸ் டு அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஸோ சைலன்சிங் எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லயே ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் என்ன பண்ணுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து எம்ஆர்என்ஏ வருது, அந்த எம்ஆர்என்ஏவை டபுள் ஸ்டாண்டர்டா மாத்தி இது டிரான்ஸ்லேஷன் நடந்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண விடாம பண்ணிடுது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ சைலன்ஸ் ஆயிடுச்சு, அந்த எம்ஆர்என்ஏ ஃபங்க்ஷனிங் பண்ணாம போயிடுச்சு, அதான் சைலன்ஸ், அமைதி ஆயிடுச்சு. த சோர்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ குட் பி ஃப்ரம் எ இன்ஃபெக்ஷன் பை வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் டிரான்ஸ்போசான்ஸ். இது நீட் 2022ல கேட்ட கொஷின். இந்த கொஷின் தான் நம்ம வந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது 2022 பேப்பர் எடுத்து வச்சு எக்ஸாம் காலைல முடிஞ்சிருச்சு, மத்தியானம் முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நைட் அன்னைக்கு நைட்டே 9:30க்கு நம்ம லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம் பாட்னி சுவாலஜி கொஷினை. அதுல இந்த கொஷின் எடுத்து பார்க்கும்போது டிரான்ஸ்போசான்ஸ்னு ஒன்று நமக்கு நீட் புக்ல என்சிஆர்டில இல்லையே, என்ன என்சிஆர்டில இல்லாத வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நானும் புலம்புறேன். சேட் பாக்ஸ்லயும் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு ஒரு குழந்தை வந்து சேட் பாக்ஸ்ல சார் டிரான்ஸ்போசான்ஸ் இருக்குன்னு இந்த பேஜ் நம்பரோட போட்டாங்க. சார் 209வது பக்கத்துல என்சிஆர்டில பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ல இத்தனாவது பேராகிராஃப்ல இந்த ஹெட்டிங்ல பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் ஹெட்டிங்ல இங்க பாருங்க அந்த பேராகிராஃப்ல கடைசி லைன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல டிரான்ஸ்போசான்ஸ் இருக்கு. என்சிஆர்டில இருந்து தான் 100% கொஷினும் 2022க்கு 2020 2019 2021 2018ல கேட்ட மாதிரி எல்லாமே என்சிஆர்டி புக்ல இருந்து தான் சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சேட் பாக்ஸ்ல. அப்போ எனக்கு கூட ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன், என்னன்னா டிரான்ஸ்போசான்ஸ் இருக்கா நம்ம என்சிஆர்டி புக்ல அப்படின்னா என்ன அர்த்தம், வரி வரியா படிச்சுட்டு போனா கூட நமக்கு அந்த இது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்ம மறக்காம இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் அடிக்கடி பண்ணினாதான் என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் இல்லை, அது பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா மேத்ஸா வாட் எவர் இட் மேபி நீங்க படிச்சது மறக்காம இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும். ஸ்பேஷியல் ரிவிஷன் அப்படிம்பாங்க. அந்த ரிவிஷன் பண்ணீங்கன்னா படிச்சது மறக்காது, எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, சோ இந்த டிரான்ஸ்போசான்ஸ் நீட் 2022ல வந்துச்சு, மறந்துடாதீங்க. தட் ரெப்ளிகேட் வயா அண்ட் ஆர்என்ஏ இன்டர்மீடியேட். ஓகே, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, டிரான்ஸ்போசான்ஸ் அப்படிங்கிறது யாரு, மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ். இதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் டிரான்ஸ்போசான்ஸ். ஸோ த சோர்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏன்னா என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி எம்ஆர்என்ஏ இருக்கா, அதோட செகண்ட் ஸ்டாண்டோட சோர்ஸ் எது, எப்படி வந்து செகண்ட் ஸ்டாண்ட் அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் வந்து தயாரிக்கப்படுது, அதுக்கு சோர்ஸ் யாரு, அதுதான் இம்பார்ட்டன்ட். The source of this complementary RNA could be from an infection by virus having RNA genomes. So virusல நம்ம ஒன்னு படிச்சிருக்கோம், வைரஸ்ல either DNA or RNA இருக்கும். RNA வைரஸ் சோர்ஸா தேவைப்படுது, எதுக்கு, இந்த காம்ப்ளிமெண்டரி RNA சிந்தசிஸ் பண்றதுக்கு. காம்ப்ளிமெண்டரினா சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு ஸ்டாண்ட் தயாரிக்கிறது தான் காம்ப்ளிமெண்டரி. அதாவது ஏனா ஆர்என்ஏ, அதனால ஆப்போசிட்ல யூ வரும், ஜினா சி, சினா ஜி, யூனா ஏ. இந்த மாதிரி ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாத்துறதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் யாரு, வைரல் இன்ஃபெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ஃபெக்ஷன் பை வைரஸ் ஹேவிங், அந்த வைரஸ் வந்து ஆர்என்ஏ ஜீனோம் இருக்கணும், ஆர்என்ஏ வைரஸா இருக்கணும், இல்லைன்னா மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்ஸ் டிரான்ஸ்போசான்ஸ் இருக்கணும். தட் ரெப்ளிகேட் வயா ஆர்என்ஏ இன்டர்மீடியேட். ஸோ ஆர்என்ஏ இன்டர்மீடியேட்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு டவுட் வரும். ஆர்என்ஏ டிஎன்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது. இப்ப நல்லா கவனிங்க, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரதுக்கு பேரு டிரான்ஸ்லேஷன். ஓகே, இப்போ ஒரு வைரஸ்ல ஆர்என்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னா அந்த வைரஸ் ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். reverse transcription. Okay. In the reverse transcription, RNA intermediate. RNA intermediate DNA produce DNA RNA produce. So in the RNA intermediate only complementary RNA produce. This virus that reverse transcription process RNA virus. In the virus genome or the main genetic material RNA genetic material RNA virus RNA virus. DNA virus DNA RNA virus RNA RNA. Transcription and the protein virus synthesis reverse transcription. So this is mentioned. Okay. This is central dogma. Using agrobacterium vectors, nematode specific genes were introduced into host plant. Now, in the RNA interference, nematode specific gene. Nematode is Meloidogyne incognita. Meloidogyne incognita specific nematode specific genes nama host plant la introduce pandrom. Plant na enna inge tobacco plant la introduce pandringa. The introduction of DNA was such that it produced both sense and antisense RNA. In the edathula nama enna sense ngra antisense ngra sense ngiradhu single strand mRNA transcription nadandu varudhu. Antisense na enna adoda complementary strand mRNA oda complementary strand appo adu enna vairum double strand aira functionless aidum. So ada sense and antisense RNA in the host cells na endu tobacco. These two RNAs being complementary, sense and antisense complementary appo rendu enna aidum double stranded dsRNA form aidum. dsRNA na double stranded RNA form aidum that initiated RNA interference and thus silence the specific mRNA. So RNA interference start aidichi, specific mRNA silence panidichi, specific mRNA of nematode vandu silence aidichi appadina adukku theviyana protein synthesis translation nadakama poidum. The consequence was adoda result enna, the consequence adanal enna nadakudhu, the consequence was that the parasite could not survive in a transgenic host expressing specific interfering mRNA. So, the RNA interference and the parasite on the specific host in the host on the transgenic plant. The transgenic plant therefore got itself protected from the parasite. So, parasite survive parasite parasite tobacco plant and the sense and antisense RNA double strand so that protein Meloidogyne incognita synthesis panna mudiyadha oru situation poi adu yarandudom. So that plant ku particular pest resistance vandiruchu. This is the RNA interference. So host plant generated double stranded RNA triggers protection against nematode infestation. Roots of a typical control plant option A la kuduthirukanga. Diagram based question kekranga. B, transgenic plants roots 5 days after deliberate infection of nematode but protected through novel mechanism. Inge enna solranga, inge vandu control plant nu onu kuduthirukanga. Control plant na enna artham na research kaga and the plant la vandu ungalku endha oru transgenic plant la kada natural ah irukra plant comparison kaga use pandra normal plant control plant. Idu vandu transgenic plant ரெண்டையுமே எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டுக்குமே இன்ஃபெக்ஷன் பண்றாங்க நெமட்டோட் Meloidogyne incognita வச்சு. இந்த Meloidogyne incognita நான் டிரான்ஜெனிக் பிளான்ட்டை நல்லா இன்ஃபெக்ட் பண்ணிருச்சு. பட் டிரான்ஜெனிக் பிளான்ட்ல அதால சர்வை பண்ண முடியல. பிளான்ட்டோட ரூட் நார்மலா இருக்கு. ரூட்ஸை தான் போய் அட்டாக் பண்ணும் Meloidogyne incognita. இது இன்ஃபெக்ஷன் வராம நார்மலா இருக்கு. ஸோ த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸ் ஆர் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இது நான் டிரான்ஜெனிக் பிளான்ட் நார்மல் பிளான்ட். Okay. Next, biotechnological application in medicine. Medicine na maruthuva thurayila eppadi adu payanpadudhu appadinu. The recombinant DNA technological processes have made immense impact in the area of healthcare by enabling mass production of safe and more effective therapeutic drugs. Therapeutic drugs na disease vandadukku appuram cure pandradhukku use pandradhu, treatmentku use pandradhu. Further, the recombinant therapeutics do not induce unwanted immunological responses as is common in case of similar products isolated from non-human sources. human sources kit the organ transplantation immunological response where kidney transplantation and the kidney and the body accept panikadu donor kitta recipient vaangranga recipient ku donor oda kidney vekkumbodhu body accept pannadhu தன்னோட பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் அந்த கிட்னிக்கு எகெயின்ஸ்டா செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்களுக்கு ஆன்டி இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்றது, இம்யூன் சப்ரஸன்ட் அப்படின்னு சொல்லி டேப்லெட் இருக்கும், அதை கொடுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தை சப்ரஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. அப்பதான் அதை ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்களா அதை ரிஜெக்ட் பண்ணாது பாடி. ஸோ பட் இந்த மாதிரி நம்ம ஹெல்த் கேர்ல நமக்கு இந்த எஃபெக்டிவ் தெரப்பியூட்டிக் ட்ரக்ஸ் அந்த ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நான் ஹியூமன் ரிசோர்ஸ்ல இருந்து வர பொருட்கள்னால வர பிரச்சனை இங்கே வராது. அட் பிரசன்ட் about 30 ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக்ஸ், இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, நீட் கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டு போற மாதிரியே இருக்கும். ஆனா நீட் கொஸ்டின் அங்கங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. 30 ரீகாம்பினன்ட் தெரப்பியூட்டிக்ஸ் have been approved for human use world over, all over the world, but in India 12 of these, 30 in India, 12 of these are presently being marketed. So India la market, India la kandupidikila marketing, adavadhu inga tayarikkiranga, export pandranga, import pandranga, inga market la available ah irukku. 12 recombinant therapeutics namakku out of 30 India la market pannapadudhu. Okay. Next, genetically engineered insulin. அந்த மாதிரி இந்த நான் ஹியூமன் சோர்ஸ்ல இருந்து வந்தா நமக்கு இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ ஹியூமன் சோர்ஸ்ல இருந்தே கொண்டு வரணும். அப்படி முதல்ல கொண்டு வந்தது இன்சுலின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி என்ன சொல்றது, ஹைலி எக்கனாமிக்கல் வேல்யூ உள்ள ஒரு தெரப்பியூட்டிக் ட்ரக். காரணம் என்னன்னா வேர்ல்டு ஃபுல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமாகிக்கிட்டே வராங்க. ஸோ இன்சுலினோட தேவை ஆர்டிஃபிஷியலா ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல பன்னி இருக்குல்ல, பிக்ஸ், அதை கொன்று அதோட பாடியில இருந்து இன்சுலினை செப்பரேட் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வித்தாங்க டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு. அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அதே போல அலர்ஜிக் இஃபெக்ட் வந்துச்சு. ஏன்னா அது நான் ஹியூமன் தானே, பன்னி, பிக். பட் ஹியூமனோட ஜீனை, நம்மளோட இன்சுலின் சிந்தசிங் ஜீனை செப்பரேட் பண்ணி எடுத்து அதை ஒரு பாக்டீரியாக்குள்ள வச்சு ஹியூமன் இன்சுலினே பாக்டீரியாவை சிந்தசிஸ் பண்ண வச்சு அதை யூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பெரிய இம்யூனாலஜிக்கல் எஃபெக்ட்லாம் எதுவும் வரல. ஓகே, ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு இன்சுலின் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இந்த சக்கரை நோய் வருது இல்லையா, அடல்ட்டா ஆகும் போது அந்த டிசீஸ் வருது. பை டேக்கிங் இன்சுலின் அட் ரெகுலர் டைம் இன்டர்வல்ஸ், வாட் வுட் ஏ டயபெட்டிக் பேஷண்ட் டூ இஃப் இனஃப் ஹியூமன் இன்சுலின் வாஸ் நாட் அவைலபிள்? ஒருவேளை தேவையான அளவுக்கு உங்ககிட்ட பணம் காசெல்லாம் இருக்கு, ஆனா இன்சுலின் அவைலபிளா இல்லை, என்ன பண்ண முடியும்? இஃப் யூ டிஸ்கஸ் திஸ், யூ வுட் சூன் ரியலைஸ் தட் ஒன் வுட் ஹேவ் டு ஐசோலேட் அண்ட் யூஸ் இன்சுலின் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். ஏன்னா ஹியூமன்ல இருந்து ஐசோலேட் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது, மற்ற அனிமல்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி யூஸ் பண்ணணும். வுட் த இன்சுலின் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ் பி ஜஸ்ட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் தட் செக்ரேட்டட் பை த ஹியூமன் பாடி இட் செல்ஃப்? And would it not elicit an immune response in the human body? என்ன சொல்றாங்க இங்க, நமக்கு நம்ம பாடியில சிந்தசிஸ் பண்ற இன்சுலினோட குவாலிட்டி, அந்த எஃபெக்ட் ஒரு அதர் அனிமல்ல இருந்து எடுக்கக்கூடிய இன்சுலினுக்கு ஈக்குவலா இருக்குமா? இருக்காது. அதர் அனிமல்ல இருந்து எடுக்கக்கூடிய இன்சுலின் நம்மளோட இன்சுலின் கொடுக்குற எஃபெக்டை கொடுக்காது. அதர் தென் தட் நமக்கு அலர்ஜிக் எஃபெக்டும் வரும் கண்டிப்பா. Now imagine if bacterium were available that could make human insulin. Bacterium human insulin produce பண்ணா பாக்டீரியா என்ன பண்ணும், 20 மினிட்ஸ்ல E. coli அடுத்த ஜெனரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்த 20 மினிட்ஸ், அடுத்த 20 மினிட்ஸ்னு சைக்கிள் படபடன்னு போணுச்சுன்னா அந்த பாக்டீரியா எவ்வளோ இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணி தள்ளும். அதான் சடன்லி the whole process becomes so simple. So இன்சுலினோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸி ஆயிடுது. You can easily grow a large quantity of bacterium, அதுவும் எவ்வளோ கொஞ்சோண்டு பிளேஸ்லயே, and make as much insulin as you need. சின்ன ரூம் சைஸுக்கு இடம் இருந்தா போதும், ஆனா அது ஸ்டிரைல் ஏரியாவா இருக்கணும், பாதுகாப்பான ஏரியாவா இருக்கணும். அங்க நீங்க இந்த E. coli-யை வளர்த்தாலே, டிரான்ஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியாவை வளர்த்தாலே ஹியூமன் இன்சுலின் எவ்வளோ லிட்டர் வேணாலும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் லார்ஜ் ஸ்கேல்ல. திங்க் அபவுட் whether insulin can be orally administered to diabetic people or not. Why? Insulin orally abdina வாய் வழியா எடுத்துக்கிறது. இந்த போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம், அதெல்லாம் ஓரலி. ஓகேங்களா, மாத்திரை சாப்பிட்றோம். அந்த மாதிரி இன்சுலின் நம்ம ஓரலா எடுத்துக்கலாம்னா எடுத்துக்க முடியாது. ஏன்? இன்சுலின் நம்ம ஓரலா எடுத்துக்குவோம், ஆனா அது உங்க பிளட் ஸ்ட்ரீம்ல போய் மிக்ஸ் ஆகாது. உங்களோட குடல் உறிஞ்சிகள், வில்லி, மைக்ரோவில்லி அப்சார்ப் பண்ணாது. அது வேஸ்ட். அதனால இன்சுலினை ஓரலா நம்ம கொடுக்க முடியாது. இன்ஜெக்ஷன் மூலியமா தான் கொடுத்தாகணும். இதுதான் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். Insulin used for diabetics was earlier extracted from pancreas of slaughtered cattle and pigs. ஆடு மாடெல்லாம் கொள்றாங்க, பிக் பண்ணிய கொன்னு அதுல அடிச்சு, அடிமாட்டுக்கு போதில் அதுல இருந்து, கறிக்கு போதில் அதுல இருந்து அடிச்சு, அதுல இருந்து தான் இன்சுலினை செப்பரேட் பண்ணி அதான் ஹியூமனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்சுலின் from an animal source though caused some patients to develop allergy or other types of reactions to the foreign protein. So நம்ம other animals ல இருந்து இன்சுலின் எடுத்தது பேஷண்ட்டுக்கு அலர்ஜிக் எஃபெக்டை ஏற்படுத்துனுச்சு. சின்ஸ் இது வந்து ஃபாரின் புரோட்டீன், நம்ம பாடி புரோட்டீன் இல்லை. இன்சுலின் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 2 ஷார்ட் பாலிபெப்டைட் செயின். இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். செயின் ஏ, செயின் பி தட் ஆர் லிங்க்டு டுகெதர் பை டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். In mammals, including humans, insulin is synthesized as pro-hormone. எப்போவுமே pro-enzyme, pro-hormone இருந்துச்சுன்னா inactive formல இருக்கும். அனிமல்ஸ்ல, மேமல்ஸ்லாம், ஹியூமன் பீயிங்ஸ்லாம் இன்சுலின் ஃபர்ஸ்ட் எப்படிங்க ப்ரோஹார்மோனா சிந்தசிஸ் ஆகும். எடுத்ததுமே ஃபங்க்ஷன் உள்ளதா சிந்தசிஸ் ஆகாது. லைக் எ pro-enzyme, the pro-hormone also need to be processed before it becomes fully mature and functional hormone. அப்போ pro-hormone, pro-enzymeலாம் non-functional. அது ப்ராசஸ் ஆனாதான் ஃபங்க்ஷனலா மாறும். which contains an extra stretch called C peptide. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இது A peptide, இது B peptide, இந்த C peptide இருக்கு. இந்த C peptide இருக்கிற வரைக்கும் இது வர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோ ஹார்மோன்ல அந்த டயபெட்டிக், சாரி, இன்சுலின் ப்ரோ ஹார்மோன், ப்ரோ ஹார்மோன் இன்சுலின்ல ஏ, பி, சின்னு 3 பெப்டைடு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது ஏ, அவனே மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த கிரே கலர்ல இருக்கிறது சி, கிரீன் கலர்ல இருக்கிறது பி. இந்த ஏவும் பியும் மட்டும் இருந்தா ஃபங்க்ஷனலா இருக்கும். சி சேர்ந்து இருந்துச்சுன்னா நான் ஃபங்க்ஷனலா இருக்கும். அப்ப சி நமக்கு தேவையில்லை. ஓகே, this C peptide is not present in the mature insulin and is removed during maturation into insulin. So pro hormone la insulin mature agumode the C hormone katai thaniya poidudu. The main challenge for production of insulin using rDNA technique was getting insulin assembled into a mature form. So ipo இந்த insulin synthesizing gene நம்ம isolate பண்ணி எடுத்தாச்சு. ஆனா இங்க பெரிய சவாலே என்ன? pro insulin, pro hormone மெச்சூர் ஹார்மோனா, ப்ராசஸ்டு ஹார்மோனா மாத்துறது தான் பெரிய பிரச்சனையே. அப்பதான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறான் என்ன, ஏ ஹார்மோனுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு, பி ஹார்மோனுக்கு இன்னொரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு, சி ஹார்மோனுக்கு தேர்ட் ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. இப்ப என்ன பண்ணா, ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ ஹார்மோன், ஏ பீஸ், ஏ பெப்டைடு, ஒரே ஹார்மோன் தான் பெப்டைட், ஏ பெப்டைட், பி பெப்டைட், சி பெப்டைட். ஸோ ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏ பெப்டைடு, ஜீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பி பெப்டைடை மட்டும் செப்பரேட் பண்ணிடு, சி பெப்டைடுக்கு தேவையான ஜீனை தூக்கி போட்டுரு. ஒரு ஈகோலைக்குள்ள ஏ பெப்டைடை சிந்தசிஸ் பண்ற ஜீனை போடு, இன்னொரு டிஃப்ரெண்ட் ஈகோலைக்குள்ள பி பெப்டைடை சிந்தசிஸ் பண்ற ஜீனை உள்ள போடு. இவன் ஏ பெப்டைடை சிந்தசிஸ் பண்ணுவான், இவன் பி பெப்டைடை சிந்தசிஸ் பண்ணுவான். ரெண்டையும் நீயே ஜாயின் பண்ணிக்கோ டைசல்ஃபைட் பாண்ட் போட்டு. வேலை முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். இப்படிதான் இப்ப இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? புரியும். ஓகே, சி பெப்டைட் தான் தேவையே இல்லையே. The main challenge for production of insulin using rDNA technique was getting insulin assembled into mature form. So that in 1983, இதெல்லாம் இயர்லாம் ரொம்ப முக்கியம். 1983ல இந்த கம்பெனி பேர் முக்கியம், பிரைவேட் கம்பெனி எலி லில்லி, an American company, prepared 2 DNA sequences in plasmids of E. coli to produce insulin chains. So இங்க வந்து என்ன சொல்றாங்க, 2 DNA sequences in plasmids of E. coli. So 2 E. coli ல 2 different sequences வைக்கறாங்க. insulin chains, chain A and B were produced separately. One E. coli gene A, that gene A peptide synthesis gene adhoda plasmid. Another E. coli B peptide synthesis gene okay, then they extract combined by creating disulfide bonds to form human insulin. That disulfide bond artificial. Even laboratory create human insulin ready. Human insulin ready. Okay. That's it. Next, gene therapy. Okay. Gene therapy molecular diagnosis. Okay. Gene therapy. If a person is born with a hereditary disease, na enna pavam. Avangalukku porandadhukku appuram andha noi varala. Parents kitta irundhu grandparents through parents in the kulandengalukku varadu. This is hereditary disease. If a person is born with a hereditary disease, can a corrective therapy be taken for such a disease? Idu varaikku andha mari irukka question kekkranga. Hereditary disease oda porandavangalukku corrective therapy irukana permanent ah illa. Sari panniralam abingra mari oru and the disease order hereditary disorders order disease order permanent cure kadayadu. Gene therapy is an attempt to do this. Gene therapy is therapeutic therapy treatment help pannu. Gene therapy is a collection of methods that allows correction of a gene defect. This is collection of methods that allows correction of a gene defect that has been diagnosed. Diagnosed na kandupidikranga disease kandupidikranga in a child or embryo. Embryo stage la kandupidicha complete a cure pandradhukku vaayippu irukku. But child la kandupidichaanga na periodic and the treatment kudutukitte irukanum appa appa. Here genes are inserted into a person's cell. Sariyana gene, tavarana gene and the prachanikuriya gene eduthu correctana gene ulla vekanum and tissues to treat a disease. So genes are insert in gene therapy. That is gene therapy. Correction of a genetic defect involves delivery of normal gene into an individual or embryo to take over the function and compensate for the non-functional gene. So, we have functional gene and non-functional gene. And the gene is function defective gene. Functional gene is the person, embryo, child, embryo, individual, embryo. That correct gene therapy. Okay. The first clinical gene therapy was given in. This is the question. 1990 to a 4-year-old girl with adenosine deaminase ADA deficiency. This is adenosine deaminase. ASE enzyme. Suffix ASE enzyme. So adenosine deaminase enzyme deficiency nala a 4-year-old girl vandu baadichirukanga 1990 la. Okay. This enzyme is crucial for edhukaga indha enzyme venum. Indha enzyme vandu patra koraiya irukkradunala oru 4 vayasu kulandhukku prachana. Indha enzyme oda function enna? This enzyme is crucial for immune system to function. Nammaloda immune system noy edirpu thiran vandu correct ah function aganumna adenosine deaminase enzyme ரொம்ப important. அந்த குழந்தைக்கு அது பற்றா குறையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகலனா எல்லா பாசிபிள் டிசீஸும் அவங்களுக்கு வந்துரும். அதுதான் பிரச்சனை இப்போ. The disorder is caused due to deletion in the adenosine deaminase deficiency. இந்த disorder எதனால வந்துச்சு? பற்றா குறை எதனால வருது? Due to deletion of the gene for adenosine deaminase. So, in the enzyme synthesis பண்றதுக்கான gene இல்லாம போனதுனாலதான் அந்த gene அந்த குழந்தைக்கு இல்ல hereditary disorder இல்ல அதனால அவங்களுக்கு adenosine deaminase enzyme synthesis ஆகல. In some children, ADA deficiency can be cured by bone marrow transplantation. Bone marrow transplantation னா அவங்க போன்ல இருக்க marrow-வ ஃபுல்லா எடுத்துட்டு donor கிட்ட இருந்து bone marrow வாங்கி உள்ள வைப்பாங்க. அதான் bone marrow transplantation. In others, it can be treated by enzyme replacement therapy. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல தேவையான அளவுக்கு adenosine deaminase enzyme restore பண்ணுவாங்க. therapy in which functional ADA is given to patients by injection. So, but the problem with both of these approaches that they are not completely curative. This enzyme replacement therapy la functional adenosine deaminase adha avanga vandu kudukranga injection mudiyama and enzyme inject pandranga illana bone marrow transplant pandranga rendume permanent cure kadaiyadu permanent cure complete cure pannadu patient as a first step towards gene therapy idoda mudinjicha adutha gene therapy oda modho step la lymphocytes from the blood of the patients are grown in culture outside the body. Lymphocytes தான் நமக்கு immune response க்கு help பண்றது. இந்த lymphocytes தான் adenosine deaminase ல produce பண்ணி immune response க்கு helpful-ஆ இருக்கு. A functional ADA complementary DNA. இந்த cDNA-னா complementary DNA-ன்னு அர்த்தம். Using a retroviral vector. இந்த இடத்துல retrovirus-னா cancer causing virus. அந்த வைரஸ்ல retrovirus-ல இப்படி DNA இருக்கு அப்படின்னா RNA இருக்கும் ஆக்சுவலி RNA இந்த RNAல இதுதான் டிசீஸ் காசிங் ஜீன்னா இதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க இப்போ நமக்கு தேவையான ஜீனை இதுல கொண்டு வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க நமக்கு தேவையான ஜீன் அடினோசின் டிஅமினேஸ் சிந்தசிஸ் பண்ற ஜீன் பட் இது என்ன சொன்னோம் RNAன்னு சொன்னோம் RNAனா என்ன ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து DNA ப்ரொடியூஸ் ஆகி அந்த டிஎன்ஏல இருந்து திருப்பி ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகி டிரான்ஸ்லேஷன் நடந்து ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணணும். இப்போ ஆர்என்ஏ வைரஸ் ரெட்ரோ வைரஸஸ் ஆர் ஆர்என்ஏ வைரஸ் அதுல நம்ம வந்து என்ன கொண்டு வந்து வச்சுட்டோம் அமினோ அடினோசைன் டிஎம்ஏ சிந்தசிஸ் பண்ற ஜீனை கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ இது என்ன பண்ணும் ஹியூமன் செல்ஸ் வந்து நான் கல்ச்சர்ல என்ன பண்றேன் லிம்போசைட்ஸை எடுத்து வளர்க்குறேன். இந்த லிம்போசைட்ஸை இந்த வைரஸை வச்சு இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறேன். இது போய் இன்ஃபெக்ட் பண்ணி இதுக்குள்ள இந்த நமக்கு தேவையான அடினோசைன் டிஎம்ஏ சிந்தசிஸ் பண்ற ஜீனை போய் வச்சிரும். அப்புறம் அது என்ன பண்ண அந்த செல் லிம்போசைட்ஸ் அடினோசைன் டிஎம்ஏ சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதான் ஃபங்க்ஷனல் ஏடிஏ சிடிஎன்ஏ சிடிஎன்ஏனா அடினோசைன் டிஎம்ஏஸ் தான் ஏடிஏ சிடிஎன்ஏனா காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆனது யூசிங் ஏ ரெட்ரோவைரல் வெக்டர் இஸ் தென் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த லிம்போசைட் which are subsequently returned to the patient. இப்போ அந்த லிம்போசைட்ல காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ வந்துருச்சு. அது வந்து என்ன பண்ணும் அடினோசின் டிஅமினேஸை சிந்தசிஸ் பண்ணும். இப்போ அந்த லிம்போசைட்ஸ் பேஷண்டோட பாடியில இருந்து தான் எடுத்தாங்க. அதை திருப்பியும் அந்த செல்லை பேஷண்டோட பாடிக்கே அனுப்புறாங்க. அந்த செல் என்னவா இருக்கு இப்போ ஆக்டிவா இருக்கு. அடினோசின் டிஅமினேஸை போய் சிந்தசிஸ் பண்ணும் பேஷண்டோட பாடிக்குள்ள போய். ஓகே ஹவர் இப்போ சந்தோஷமா இருக்கக்கூடாது. நம்ம ஜீன் தெரப்பியில சாதிச்சிட்டோம். இப்போ அடினோசைன் டிஅமினேஸ் சிந்தசிஸ் பண்ற லிம்போசைட்ஸை பேஷண்ட்டுக்கு அனுப்பியாச்சு. ஷி ஆர் ஹி இஸ் நோ மோர் பேஷண்ட் ஹெல்தி ஹியூமன் பீயிங் டிசீஸ் கியூர் ஆயிடுச்சா இல்லை. நீங்க அனுப்பின லிம்போசைட்ஸ் வந்து நாட் இம்மார்டல் அப்படின்னா என்ன அர்த்தம் மார்டல். மார்டல்னா என்ன அதுக்குன்னு லைஃப் ஸ்பேன் இருக்கும் உள்ள போகும் சில வாரங்கள் இருக்கும். உங்களுக்கு அமினோசைன் டிஅமினேஸ் என்சைமை சிந்தசிஸ் பண்ணும் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்லோட லைஃப் முடிஞ்சு போயிடும் அந்த செல் இறந்து போயிடும். இப்ப யார் அடினோசைன் டிஅமினேஸை யார் சிந்தசிஸ் பண்ணுவா திருப்பியும் பழைய குருடி கதவை திரடிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு டிசீஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதுதான் இப்ப பிரச்சனையே. ஹவர் ஆஸ் தீஸ் செல்ஸ் ஆர் நாட் இம்மார்டல் நீங்க ஜீன் தெரப்பி மூலியமா லிம்போசைட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ எல்லாம் ரெட்ரோவைரஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ எல்லாம் அதுல வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்தீங்க. ஆனா அந்த செல்ஸ் எல்லாம் இம்மார்டல் கிடையாது. அது இறந்து போயிடும். அந்த செல்லுக்குன்னு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அந்த செல் இறந்து போயிடும். அந்த ஜீன் தெரப்பி கொடுத்த செல் the patient requires periodic infusion of such genetically engineered lymphocytes. ஸோ சில மாதங்களுக்கு ஒரு முறை அந்த செல்ஸை திருப்பி 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 ஃபார்ம் பண்ணி அந்த பேஷண்டோட பாடியில இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்ஃபியூஷன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். However, if the gene isolate from marrow cells producing ADA is introduced into the cells at early embryonic stage, it could be a permanent cure. In the edathile sir early embryonic stage la vecha permanent cure nu solranga. Early embryonic stage enna meaning idukku inga enna solranga gene isolate from marrow cells producing ADA is introduced into cells of at early embryonic stage, it could be a permanent cure appdin kuduthirukka. Ipo ஒரு குழந்தை பிறந்துட்டாங்க. அவங்க பாடியில லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்கும். இப்ப நம்ம இருக்கோம் நம்ம பாடியில அடல்ட்ல கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்கும். எம்பிரியோல செவரல் தௌசண்ட் செல்ஸ் இருக்கும். ஏர்லி எம்பிரியோ ஸ்டேஜ்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை, கண்ணு ப்ளூ ஐஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார். கண்ணு ப்ளூ ஐஸாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஜீன் வேணும். இந்த உங்களோட கருவிழி இருக்கு இல்லையா, பியூப்பிள், அது வந்து என்ன கலரில் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிள். ஒரு சிலருக்கு ப்ளூ ஐஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ப்ரௌன் ஐஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கருப்பு ஐஸ் தான் பிடிக்கும். இப்போ கருப்பு ஐயா இருக்கவங்களுக்கு கருப்பு பிடிக்காது, ப்ளூ ஐயா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ப்ரௌன் ஐஸ் சூப்பராக்கே, அந்த மாதிரி. சரி, அந்த ப்ரௌன் ஐஸ் வரத்துக்குன்னு ஒரு ஜீன் இருக்குல்ல, அந்த ஜீனை போய் நம்ம மாடிஃபை பண்ணால் நம்ம கண்ணு ப்ரௌன் ஐஸாக மாறிடுமே, நான் ஜீன் தெரப்பி போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு செல்லில், ரெண்டு செல்லில், இல்லை கண்ணு இருக்க ஏரியாவில் போய் அந்த ஜீனை மாற்றி வச்சா போதாது, உங்கள் பாடியில் இருக்க கோடிக்கணக்கான செல்ஸ்லையும் போய் நீங்கள் ஜீனை மாற்றி வைக்கணும். கருப்பு கண்ணுக்கு பதிலாக பூனை கண்ணுக்கான ஜீனை மாற்றி வைக்கணும். இஸ் இட் பாசிபிள்? நோ. லட்சக்கணக்கான செல்ஸ்லேயே வைக்க முடியாது. பட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா ட்ரை பண்ணலாம். எம்ப்ரியோவை எடுத்து, எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க பாடியில் ஆப்ரேட் பண்ணி எம்ப்ரியோவை வெளியே எடுத்து, அவங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குது, ஜெனட்டிக் டிசார்டர் அந்த எம்ப்ரியோவில் இருக்குது, அந்த குழந்தை பிறந்தா ஜெனட்டிக் டிசார்டரோட பிறக்கும்னு கண்டுபிடிச்சா அதை வெளியே எடுத்து அத்தனை செல்ஸ்லையும் அந்த ஜீன் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ உள்ள வச்சு அது குழந்தையா பிறந்ததுன்னா அது பர்மனன்ட் கியூரோட பிறப்பாங்க, ஜெனட்டிக் டிசார்டர் இல்லாமல் பிறப்பாங்க. கொஞ்சம் சிரமம்தான். ஸோ ஜெனட்டிக் டிசீஸ்க்கு, ஹெரிடிட்ரி டிசீஸ்க்கு பர்மனன்ட் கியூர் இயர்லி எம்ப்ரியோ ஸ்டேஜில் தான் பாசிபிள். அண்ட் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது நாட் எ பர்மனன்ட் கியூர். அதுதான் இதில் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாலிகுலர் டயக்னோசிஸ். டயக்னோசிஸ் அப்படின்னாலே டிசீஸை கண்டுபிடிக்கிறது, என்ன டிசீஸ் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. சில டிசீஸ்லாம் இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். லேட்ரான் கண்டுபிடிச்சாங்கன்னா க்யூர் கிடையாது. அந்த மாதிரியான டிசீஸ்லாம் இயர்லியராக கண்டுபிடிக்க மாலிகுலர் டயக்னோசிஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த டாபிக் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் ரேஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க, கேளுங்க. தேங்க்யூ. இல்லைன்னா நீங்கள் மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு போகலாம். வேணுகோபால் சொல்லுங்க. ஹலோ, மைக் டிசபிள். ஓகே, உங்க கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன், அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன்.